தம்பி நின்னுங்கிற பொசிஷனே தெரியலையே, என்ன சந்தேகம் கேட்க போறாரோ? என்ன சந்தேகம் தம்பி? உலகத்துல எவ்வளவோ கலர் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக திரிபேஸுக்கு ரெட் எல்லோ ப்ளூ கலர் யூஸ் பண்றாங்க? அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யூஸ் பண்ற திரிபேஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா RYB, ரெட் எல்லோ ப்ளூ, இந்த மூணு கலரை வந்து சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக இந்த மூணு கலரை வந்து நம்ம குறிப்பாக வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது கொஞ்சம் கிறுக்குத்தனமான க்வெஸ்டின் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாஜிக் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம திரிபேஸ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு எல்லோ ப்ளூ இந்த மூணு கலரை வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன், வேற எவ்வளோ கலர் இருக்கு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கு, ஏன் அந்த கலர்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமே, எதுக்காக குறிப்பாக இந்த மூணு கலர் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கு ரொம்ப பெரிய டெக்னிக்கல் ரீசன்லாம் இதில் இல்லை, சிம்பிளான ரீசன் தான். இந்த மூணு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று மேட்சே ஆகாது. நீங்கள் நல்லா ஒத்து பாருங்க, ரெட்டு எல்லோ ப்ளூ இந்த மூணு கலருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்ட இருந்து பார்த்தாலும் இல்லை கிட்ட வந்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு கலருமே ஒரு டிஃப்ரென்ஸாக தெரியும். ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தே போகாது, ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதே ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெட் கலர் எடுத்துக்குவோம், நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ஒன்று எடுத்துக்குவோம், நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர், இந்த மூணு கலர் எடுத்துக்குவோம். அந்த மூணு கலரை வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒன்னோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கலருமே வந்து சேம் கலர் மாதிரி மாறிடும். ஆனால் இந்த RYB இந்த ரெட்டு எல்லோ ப்ளூ இந்த மூணு கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேட்சே ஆகாது. ஸோ இதுதான் இதனுடைய ரீசன். இதில் வந்து பெரிய டெக்னிக்கல் ரீசன்லாம் வந்து எதுவும் கிடையாது, இந்த மூணு கலருமே வந்து ஒன்னோட ஒன்று எப்பவுமே ஒத்து போகாது. நம்ம ஈஸியாக நம்ம தூரத்தில் இருந்தோ இல்லை கிட்ட வந்தோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஒயர் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அப்படி ஆனாலும் இந்த மூணு கலரை வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த RYB மூணு கலரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் ரீசன், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், பரவாயில்ல. இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இந்த வீடியோக்கு இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.